உலகத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அன்பர் பவனி போனார், சின்ன மாறி நீரில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார், இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறவனாயிருக்கிறேன். தேவன் நம்மை மீட்கும் பொருட்டு இவ்வுலகத்திலே மனுஷனாய் வெளிப்படுத்தி மரணத்தை ஜெயித்தவராய் அவர் பரலோகம் ஏறி சென்றார். இந்த இயேசு மீண்டு வரப்போகிறார் என்ற அர்த்தம் கொண்டதுதான் குருத்தோலை பண்டிகை. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவானவர்
அன்று எருசலேமின் நேராய் பவனி சென்றபோது எருசலேமின் மாகநகரத்தை பார்த்து கண்ணீர் வடித்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது நீ மனம் திரும்பி உன் தேவனை அண்டிக்கொள் என்று சொன்னார். இந்நாளிலும் நம்முடைய அக்ராவரத்தை பார்த்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலே ரட்சிக்கும் தேவனை அண்டிக்கொள் என்கிற விண்ணப்பம் செய்கிறவர்களாயிருப்போம். நேதாஜி நகர், கேசவ நகர், மேலகிராவரம், கீழகிராவரம், மாரியப்பன் பாளையம் கர்த்தருக்கு சொந்தமாக மாறுவதாக. அன்று இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தது போல, இன்று நீ வாசம் பண்ணுகிறதான இந்த ஸ்தலத்திற்காக கண்ணீர் வடிப்பாயா? முழங்கால் போடுவோம், ஜெபிப்போம். மகிமை நிறைந்ததான அவருடைய சிங்காசனத்துக்கு நேராக நம்முடைய கயரங்களை ஏறெடுத்து அழிந்து போகிற ஜனங்கள் ரட்சிக்கப்படவும், திரளான கூட்டம் சபையில் சேர்க்கப்படவும், கர்த்தருக்கு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் நாம் ஜெபிப்போமா? நான் அவர்களோடு சமாதானத்தின் உடன்படிக்கையை செய்வேன், நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவில் என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன்.